சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் அதை விடுமுறை நாளாகவும் கோலாகல கொண்டாட்ட நாளாகவும் நாம் கொண்டாடுகின்றோமே தவிர, கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான சூரிய பகவானுடைய நாள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அதனால் நிறைய கஷ்டங்களும் தொல்லைகளும் வாழ்வில் நமக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் உணராமல் நாம் திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் நமக்கு ஓய்வு நாளாக நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அதனால் அந்த ஓய்வு நாளை நாம் பலவிதமான கொண்டாட்டங்களில் ஒரு நாளாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம். நாம் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு வேறு வேறு விதங்களாக பிரித்து கொண்டு வாழ்வாதாரங்களில் வாழ கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற நாளை மாமிச நாளாகவும் மது நாளாகவும் ஓய்வு நாளில் மிக பிரமாண்டமான அந்த நாளில் என்னென்ன நாம் செய்யக்கூடாத சில முறைகள் இருக்கின்றன, அதனை நாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது தவிர்க்க முடியாத ஒரு நாளாகிவிட்டது. ஆண்களுக்கு ஷேவிங் நாளாகவும் அந்த ஓய்வு நாள் என்பதனால் நாம் அனைத்து நகம் வெட்டுவதற்கும் சரி, இன்னும் வேறு விதமான வேலைகளுக்கும் அந்த நாளை பயன்படுத்தி வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது அந்த நாள் சூரிய பகவானுடைய நாளாகும். அந்த நாளில் நாம் பக்தி வழிபாட்டு முறைகள் செய்யலாம். நம் வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியமான முறைகளை செய்து கொள்ளலாம். மது மாமிசம் மற்றபடி நாம் அந்த ஆண்கள் ஷேவிங் பண்ணுற விஷயம் இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழகினால் திரும்ப முழுதாக நமக்கு பழகிவிட காரணமாக இருக்கும். வேறு காலங்களில் வேறு நாட்களில் கூட இந்த மாமிசம் என்பதை சேர்த்து கொள்ளலாமே தவிர, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாள் செய்யாமல் இருக்க வேண்டும். என்ன, அந்த நாளில் தான் நம்ம நிறைய செய்து கொண்டு இருக்கின்றோம். அது ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டாலும் வாரத்தில் முதல் நாளாக ஞாயிறு இருக்கின்றது. நாம் அதை ஓய்வு நாளாக இதுவரை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த தகவல் கொஞ்சம் மாறினால் நன்றாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை வாரத்தில் முதல் நாளாக எடுத்துக்கொண்டு பிற நாட்களில் நாம் ஏதோ ஒன்றை செய்து கொள்ளலாமே தவிர, சூரிய கடவுளுடைய அவருடைய முக்கியமான அந்த நாளில் நாம் இதனை செய்யக்கூடாது. சரி, இது உங்களுக்கு, நீங்கள் விடுவதும் அதை எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய இஷ்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அதாவது அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய விஷயம். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் நாம் வேறு ஒரு முறையை சொல்கின்றோம். என்ன அப்படின்னா, அந்த நாளில் ஆயில் கொஞ்சமாக பயன்படுத்த வேண்டும். எண்ணெய், அதாவது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயாக இருந்தாலும் சரி, தலைக்கு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வாக வீட்டில் இருக்கோம் அப்படின்னு எண்ணெய் தேய்த்து குளிப்பது உண்டு. எண்ணெய் தேய்த்து குளியல் என்றாலே சனிக்கிழமை அது அப்படின்னு நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இருப்பினும் சில பேர் அதை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்வார்கள். அந்த எண்ணெய் அப்படிங்கிற விஷயமே அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. இது வந்து முக்கிய தகவலாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இனிமேல் வாழ்வாதாரத்தில் பயன்படுத்தக்கூடிய தகவலாகவும் இருக்க வேண்டும். ஏன் அந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, சனி பகவானுடைய அந்த ஆயில் எண்ணெய் இருப்பதினால் அதை சூரிய நாளான அந்த நாளில் நாம் அதிகமாகவோ பயன்படுத்துவதனாலோ நமக்கு பல்வேறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ நம்ம என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அன்று தாளிப்பதற்கும் சரி வேறு வகைக்கும் சரி அப்படின்னா, நெய் பயன்படுத்தலாம். அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுக்கு குழம்பு தாளிப்பதற்கும் சரி வேறு விதமான தாளியல் முறைக்கும் சரி நெய் எடுத்து நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிமாறும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு சூரியன் அருளோடு லட்சுமி கடாட்சியமும் சேர்ந்து வருவதினால் உங்களுக்கு நிறைய அருளும் பொருளும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது ஒரு தகவலாகும். அப்போது இந்த நாளில் கண்டிப்பாக எண்ணெய் என்பதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி முக்கியமாக நமக்கு ஓய்வு நாள் என்பதனால் அன்றைக்கு தான் நாம் பூரி அந்த மாதிரி நிறைய எண்ணெயை காய்ச்சி
எண்ணெய் விஷயங்கள் பலகாரங்கள் செய்யும் நாளாகவும் அந்த நாளை செய்து கொள்வோம். அது தெரியாத காரணத்தினால் கண்டிப்பாக ஆயில் அப்படிங்கிற விஷயமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மது மாமிசம் மற்ற பிற பிற வழிகள் அது உங்களுடைய விருப்பம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் தகவல். ஆனால் எடுத்துக்கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த எண்ணெய் என்பது நீங்கள் செய்து கொள்ளலாம். தாராளமாக அந்த எண்ணெய்ங்கிற விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளாமல் நெய் என்பதனை பயன்படுத்தி வாருங்கள். பிரிஞ்சி அந்த மாதிரி ஏதாவது வேறு வகையான சாதங்கள் செய்தாலும் வெண்ணெய் பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு மிக மிக நன்மையாக இருக்கும். ஏனென்றால் அது சந்திரனுடைய ஒரு அம்சமாகும். ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எது செய்கின்றீர்களோ செய்யலையோ இந்த ஆயிலை அப்புறப்படுத்தி விட்டு அந்த ஒரு நாளாவது நீங்கள் நெய்யை பயன்படுத்தி பாருங்கள். உங்களது வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது, உங்கள் வாழ்க்கையின் நிலை எந்த அளவு இருக்கின்றது என்பதை பார்த்து அடுத்து அடுத்து நீங்கள் தொடர ஆரம்பிக்கலாம். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பூஜையும் ஆலய வழிபாட்டு முறையும் நம் இல்லத்தின் புனிதமும் நாம் சாப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றமும் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்கள் வளர ஆரம்பிக்கும், வழிகாட்டியாகவும் இருக்கும். செய்து பாருங்கள், முயற்சியே திருவினையாக்கும் என்பதை நாம் மனதில் கொண்டு இதனை நாம் செய்து கொள்ளலாம். கிரகங்களில் முதல் பெரிய கிரகமான அந்த சூரியனை நாம் மற்ற நாளில் வழிபடுகின்றீர்களோ இல்லையோ அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய வழிபாடு செய்யுங்கள். ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற அவருடைய பெயரை உச்சரித்து வழிபாட்டு முறையையும் செய்து கொள்ளுங்கள். மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.